அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ எப்போக்கா அப்லோட் பண்ணுவீங்க? உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோ இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக ரொம்பவே சாரி. இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வெஜ் மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா வந்து எனக்கு அந்த மேகி பாக்கெட்லேயே ஆயில் வரும். ஸோ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மேகிக்கு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. குட்டியாக 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடாது, புளிப்பாயிடும். புளிப்பானுச்சு அப்படின்னா மேகி சாப்பிட முடியாது. ஸோ பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எதனாலனு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து அந்த மசாலா பாக்கெட்லேயே இருக்கும், அதனால் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்களும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 1/4 வாசி அளவுக்கு கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய கொடமிளகா மாதிரி வரும் இல்லையா பச்சை மிளகா, அந்த இதை வந்து ஒரே ஒரு இது கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு நார்மல் பச்சை மிளகா கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேகிக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் கிரேவி மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசிக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசி அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்பைசி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேகி மசாலா பாக்கெட் வரும் இல்லையா, அந்த ஸ்பைசியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா வேணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அந்த பேக்கெட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், அதுக்கப்புறமா வந்து மசாலா ஆயில் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும். இன்னொரு பேக்கெட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறமா வந்து அந்த மேகி மசாலா இருக்கும். நான் இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் வாங்குகிற மேகியில் வந்து இந்த மாதிரி ஆயில் பேக்கெட் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. வந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஆயில் வந்து உங்கள் கிட்டே அந்த பேக்கெட்டில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு சோயா சாஸ் மட்டும் உங்கள் கிட்டே செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இல்லை எனக்கு சோயா சாஸும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மசாலா பேக்கெட் வரும் இல்லையா அந்த பேக்கெட் மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும், அதுவே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஆயில் ஆயில் அப்படிங்கிறது வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆயிலில் வந்துட்டு நமக்கு என்ன ஃப்ளேவர் மசாலா வேணுமோ அந்த ஃப்ளேவரை வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெஜ் மேகி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டை கிராம்புத்தூள் கரம் மசாலா அதை சேர்த்துருப்பாங்க. அப்படி இல்லைனா சிக்கன் வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்து அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மசாலா பேக்கெட்டு ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 4 பேக்கெட் அளவுக்கு மேகி செய்ய போகிறேன். ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் நெஸ்லே பிராண்ட் மேகி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் வந்து இண்டோமி ஃப்ரைட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா, அதாவது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மேகி பாக்கெட்டை பிரித்து ஆட் பண்ணிக்கணும். மேகியை வந்து கண்ணா பின்னான்னு உடச்சி ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேகி வந்து நீட்ட நீட்டமாக வராது. நான் வந்து 2 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது நீட்ட வாக்கில் 2 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேகியெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா அந்த தண்ணியில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் தெரியும், ஆனால் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் பாதி அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து ஆரம்பத்துலேயே சேர்க்காமல் இப்போ ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. கேப்சிகம் வந்து சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சினஸாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கேப்சிகம் வந்து வெந்து போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேகியில் இருக்க தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நல்ல சுட சுட மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மேகி பாக்கெட் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெஜ் மேகின்னு சொல்கிறேன், ஆனால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ளேவர் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது கூட கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை சுடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.